உலக உறவுகளுக்கு வணக்கம் எங்களுடைய உலக புகழ் செய்தியாளர் கே எஸ் துரை அவர்களிடம் ஒரு கேள்வியோடு நாங்கள் இணைகின்றோம் வணக்கம் டிவன்யா அவர்களே வணக்கம் இலங்கையில் இருபத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான செய்திகளை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இரட்டை குடியுரிமை இருப்பவர்கள் இலங்கையில் அரசியலில் ஈடுபட இயலாது என்பதாகும் அது தற்காலத்தில் பசில் ராஜபக்ச அவர்களை குறிப்பார்த்து வைக்கப்பட்டதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களை நோக்கி அந்த சட்டம் பாயும் என்பதனையும் நாங்கள் கருத்தில் எடுத்து இது எவ்வாறு எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தாக்கம் செலுத்தும் என்பதையும் எதிர்கால அரசியலில் தமிழ் மக்களின் வரவு என்பது எவ்வாறு இருக்கும் என்பதையும் கூறுங்கள் இரட்டை குடியுரிமை இருப்பவர்கள் ஸ்ரீலங்கா அரசியலில் ஈடுபடக்கூடாது இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பத்து பேர் வெளியேற வேண்டும் என்ற செய்தி வந்திருக்கின்றது உண்மைதான் ஆனால் இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடாது என்ற இந்த வியூகமானது உண்மையில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை குறியாக வைத்ததும் கூடவே புலம்பெயர்ந்த சிங்கள மக்களை குறியாக வைத்ததுமாக இருக்கின்றது வெளிநாடுகளுக்கு சென்று தரமான அரச அரசியல் கல்வி அறிவை பெற்றவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் ஆடுகளத்திற்கு வராமல் தடுப்பதற்கான அனைத்து வழிமுறைகளும் இதில் இருக்கின்றது என்பதை நாம் சொல்லவில்லை இலங்கையிலேயே இருக்கின்ற தலைவர்கள் இப்பொழுது கூற ஆரம்பித்து விட்டார்கள் இது வெறுமனே பசில் ராஜபக்சவிற்கு எதிரானது அல்ல பசில் ராஜபக்சாக்கள் இப்பொழுது வயதானவர்கள் மருந்து பெட்டிகளுடன் நடமாடி தெரிகின்ற இலங்கையினுடைய ராஜபக்சாக்களுக்கு எதிராக ஒரு சட்டம் தேவையில்லை இந்த சட்டத்தின் பின்னணியை பார்க்க வேண்டு இருந்தால் நாங்கள் சிறிது முன்னோக்கி செல்ல வேண்டும் மலையக மக்களினுடைய வாக்குரிமையை பறித்த காலத்திற்கு செல்ல வேண்டும் இலங்கை சுதந்திரமடைந்து சென்றது வெளியேறினாலும் கைத்தொழில் என்பது பிரித்தானியாவினுடைய நிறுவனங்களிடமே இருந்தது எனவே இங்கே இருக்கின்ற தொழிலாளர்களாகிய மலையக மக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுமாக இருந்தால் அவர்கள் ஓர் அரசியல் சக்தியாக மாறுவார்கள் அவ்வாறு மாறுகின்றவர்கள் தங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு போராடுவார்கள் பிரித்தானியர்களினால் மலிவு விலையில் தேயிலை தோட்டங்களை கொண்டு நடத்த முடியாது எனவே இவர்களை வாக்குரிமை அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று பிரிட்டன் அதிகாரிகளுக்கும் ஸ்ரீலங்காவின் முதலாவது பிரதமர் டி எஸ் சேனாநாயக்காவிற்கும் இடையில் ஓர் உரையாடல் நடைபெற்றதாகவும் இந்த ஒப்பந்தமானது இரகசியமானது என்றும் இதை வெளியில் நிரூபிக்க முடியாது கீத பொன்கலன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தில் முன்னர் வாசிக்க கூடியதாக இருந்தது இதற்கு பிரதிபலனாக இலங்கை தமிழர்களையும் இரண்டாம் தர பிரஜைகளாக விட்டு செல்வதற்கு பிரிட்டன் இணங்கி இருந்தது என்றும் அது சுட்டிக்காட்டுகின்றது பிரிட்டனை பொறுத்த வரையில் ஆட்சியில் இருக்கும் வரையில் அங்கிருக்கும் மக்களை வைத்து ஆட்சி செய்தது விலகி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய பொருளாதாரம் தான் அதற்கு முக்கியமே அல்லாமல் தன்னோடு சேர்ந்திருந்த தமிழ் மக்களோ மலையக மக்களோ மனித தன்மையோ எதையும் முக்கியமாக கொள்ளவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது இதற்கு ஆதரவு இல்லை என்றாலும் கூட இன்றும் கூட மலையக தமிழ் மக்கள் தினசரி ஆயிரம் ரூபாயை வேதனமாக பெற முடியாத வேதனை வாழ்வு வாழ்கின்றார்கள் என்றால் இந்த மரத்தினுடைய விதை எப்படி இருக்குமாக இருந்தால் டி எஸ் சேனாநாயக்காவும் பிரிட்டனும் கதைத்து செய்திருக்கின்ற ஒரு வேலைதான் இப்படி ஒரு தப்பான துயர்மிகு மரமாக இந்த மக்களினுடைய அவல வாழ்வு வளர்ந்ததற்கு காரணமாக இருக்கின்றது இதை ஒரு புறமாக வைத்து இப்பொழுது இரட்டை குடியுரிமை தடைக்கு மறுபடியும் வருவோம் இரட்டை குடியுரிமை உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கை வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது அவ்வாறு போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை பலர் செய்து இரட்டை குடியுரிமையையும் எடுத்து வைத்து நம்பிக்கையுடன் இலங்கைக்கு செல்லலாம் என்று காத்திருந்த வேளை அவர்களுக்கு இந்த துயர்மிகு செய்தி கிடைத்திருக்கின்றது இந்த இடத்தில் ஸ்ரீலங்காவினுடைய பெரும்பான்மை ஆட்சியாளர்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் அரசியலுக்கு வருவதனால் எந்த பிரச்சனையும் கிடைக்கும் இப்பொழுது தமிழ் தலைவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை இயங்க வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது புலம்பெயர் தமிழர்கள் வருவார்களாக இருந்தால் சிங்கள தலைவர்களும் கிடையாது எனவேதான் புலம்பெயர் தமிழர்கள் வரக்கூடாது என்று இவர்கள் நிறுத்துகின்றார்களாக இருந்தால் அதற்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் காரணமா என்றால் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் கட்சிகள் இது பற்றி பேசாமல் ஒரே ஒருவர் குமார் பொன்னம்பலம் மற்றவர்கள் ஊமை மௌனமாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அல்ல இங்கு பிரச்சனை பிரிட்டனை மறுபடியும் எடுத்து வந்து வைப்போம் இப்பொழுது இலங்கையின் வடக்கு கிழக்கில் சீனா இந்தியா போன்றவர்களுடைய முதலீடு பெருமுதலீடாக இருக்கின்றது இந்த நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் ஓர் அரசியல் சக்தியாக மாறுவார்களாக இருந்தால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவற்றினுடைய முதலீட்டை ஸ்ரீலங்காவிற்குள் கொண்டு வந்து இறக்குவார்கள் அவ்வாறு இறக்குகின்ற பொழுது என்ன நடைபெறமாக அதானியினுடைய அங்கு போட்டி ஒன்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் சக்தியாகவும் இருப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களுடனும் உறவுடன் இருப்பார்களாக இருந்தால் இரண்டாம் தர பிரஜைகளாக போய்விடும் ஆகவே புலம்பெயர் தமிழ் மக்களை தடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் இருந்தே இருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் அவர் பலரை கைது செய்திருக்கின்றார் அந்த கைது புலம்பெயர் தமிழர்கள் கூடாது புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் சக்தியாக வரக்கூடாது என்பதற்காக அவர் ஆனால் அவர் இதை செய்யவில்லை அவர் தனக்கு தெரியாது என்று கூட சொல்லியிருக்கிறார் ஆகவே அன்று பிரிட்டன் செய்ததை போல இன்று வேறு முதலீட்டு சக்திகள் எதற்காக சிறிலங்கா அரசின் பின்னால் இருந்து இந்த கொள்கையை வகுத்து கூடாது என்று சிந்திப்பதற்கான ஒரு இடம் இருக்கின்றது எனவேதான் புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய வரவை ஸ்ரீலங்காவினுடைய பெரும்பான்மை கட்சிகள் விரும்பினாலும் கூட அவர்கள் மாட்டிக்கொண்டு விட்ட பெரும் முதலீட்டு நாடுகளினுடைய விருப்பம் அவர்களைப் போலவே இல்லை இதனால் தான் அவர்கள் புலம்பெயர் தமிழர்களை நாங்கள் பேசுவதற்கு அழைக்கின்றோம் என்று அழைக்கின்றார்கள் அது எவ்வாறு இருக்கின்றதென்றால் கொக்கை விருந்து களைத்த நரி கொக்கினால் குடிக்க முடியாத தட்டையான ஒரு தட்டில் பாயாசத்தை ஊற்றி இதோ விருந்து என்று கூறிய உபகதை போல புலம்பெயர் தமிழர்களுடன் தயார் பேசுகின்றோம் என்று கூறிக்கொண்டே இந்த சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருப்பது கொக்கிற்கு விருந்து வைத்தது போல இருக்கின்றது இந்த கொக்கு விருந்து வைக்க வேண்டிய தேவை சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு இல்லை என்பதை மட்டும் இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றன இதற்கு முன் உதாரணமாக மலிக மக்களினுடைய வாக்குரிமை பறைப்பு நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது அந்த வரலாற்றை வைத்து தான் இதை மதிப்பிட வேண்டியதாகவும் இருக்கின்றது இவ்வாறான ஒரு உரையாடல் இப்பொழுது புலம்பெயர் புத்திஜீவிகளுடைய நடைபெற்று கொண்டிருப்பதை சர்வசாதாரணமாக வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களில் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அதையே திரட்டி இவ்வாறு தருகின்றோம் இவ்வாறான ஒரு சிக்கல் வரப்போகின்றது என்று தெரிந்துதான் புலம்பெயர் தமிழர்களுக்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமன உறுப்பினர்களாக நீங்கள் நியமிக்க வேண்டும் என்றும் புலம்பெயர் தமிழர்களுடன் தொடர்பு ஒரு சபை அமைக்கப்பட வேண்டும் என்றும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோரிடம் நாமே விண்ணப்பங்களை எழுதி வழங்கி இருக்கின்றோம் மேலும் புலம்பெயர் நாடுகளிலிருந்து எப்படி முதலீடுகளை கொண்டு வரலாம் எவ்வாறு செய்ய முடியும் நிதியை எப்படி பெறலாம் என்கின்ற பிரதானமான பொருளாதார நிகழ்ச்சி திட்டத்தை கூட முன்னர் மகிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த பொழுது நாம் எழுதி கொடுத்திருக்கின்றோம் புலம்பெயர் தமிழர்களினுடைய உரிமை சார்ந்து மேலும் புலம்பெயர் தமிழர்கள் விடயத்தில் ஸ்ரீலங்கா ஒரு கற்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக துருக்கியில் டென்மார்க்கில் இருக்கின்றார்கள் ஐரோப்பாவில் பல நாடுகளில் இருக்கின்றார்கள் அதுபோல ஈராக்கில் இருந்து பலர் ஐரோப்பாவில் இருக்கின்றார்கள் துருக்கி ஈராக்கில் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது இங்கு வாக்குச்சாவடி டென்மார்க்கில் அமைக்கப்படும் அவர்களுக்கு டேனிஸ் அரசே வழங்கி அவர்களை வாக்களிக்க செய்து அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு துருக்கிக்கும் ஈராக்கிற்கும் தகவல் செல்லுகின்றது ஆகவே புலம்பெயர்ந்த மக்களை கைவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை வாக்களிக்க தூண்டி கொண்டிருக்கின்றன உலக நாடு அப்படி வாக்களிப்பவர்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கின்றதா என்றால் அது கூட இல்லை வாக்களிக்கின்றார்கள் ஆனால் இரட்டை குடியுரிமையை எடுத்தால் கூட இலங்கை அரசியலுக்கு வர முடியாது என்று சொன்னால் அங்கு ஏதோ ஒரு மர்மமான நிகழ்ச்சி திட்டம் இருக்கத்தான் செய்கின்றது என்று சந்தேகிப்பதற்கான உரிமை புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் தன்னுடைய தாய் நாட்டை விட்டு நாற்பது வருடங்களாக புலம்பெயர்ந்து வந்தவர்கள் போரினால் தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய உரிமை மீது விளையாடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசிற்கு எந்த உரிமையும் கிடையாது அதற்காக இரட்டை குடியுரிமையை அவர்கள் இழக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் சிறிலங்காவில் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையாக இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் சிறிலங்காவை நம்பி வர முடியாது ஏனென்றால் சிறிலங்கா பயங்கரவாத தடை சட்டத்தை கூட இன்னமும் அப்புறப்படுத்தாமல் இருக்கின்றது ஆகவே இரட்டை குடியுரிமை இல்லையாக இருந்தால் மேலே நாடுகள் ஒருவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருக்காக கதைக்க முடியாத ஒரு சூழலை வரும் இதன் காரணத்தினால் தான் இரட்டை குடியுரிமையுடன் விளையாடுவதானது சிறிலங்கா தன்னாடு பெற்ற பிள்ளைகளை அனாதைகளாக கடலில் கரைத்த புலிகளாக கரைந்து போவதற்கான ஒரு பெரும் அநியாயத்தை செய்திருக்கின்றது என்பதுதான் இதில் இருக்கின்ற உண்மையாக இருக்கின்றது ஆனால் இதனுடைய மறு விளைவு என்னவென்றால் இன்று பிரிட்டனினுடைய பிரதமராக புலம்பெயர்ந்த பஞ்சாபை சேர்ந்த ஒருவராகிய ரிசி சுனாக் வந்திருக்கின்றார் இவ்வாறு நாளை புலம்பெயர் தமிழன் உலகத்தின் மிகப்பெரிய நாடுகளினுடைய பிரதமராக வருகின்ற கண்கொள்ளா காட்சியை சிறிலங்காவினுடைய இன வாத மதவாத அரசு அறிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுபோன்ற கொள்கைகளை வகுத்தவர்களும் அறிவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது மாறுகின்ற உலகத்தில் அரசியல் அமைப்பை வைத்து அதிகார கட்டலுக்கு அணை போடுவது நீண்ட காலத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாது என்பதை உக்ரைன் போர் இப்பொழுது உணர்த்தி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசியல் அமைப்பும் இதனுடைய தீர்மானங்களும் அடுத்த தேர்தல் வரை தாக்கு பிடிக்குமா தெரியாது ஏனென்றால் அடுத்த தேர்தலில் இன்றிருக்கும் இந்த கட்சிகளில் நிறைய பேர் கட்டுப்பணத்தை இழப்பதற்குரிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே புதியதொரு மக்கள் குழுவினர் இளைஞர் குழுவினர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த சதிகளை எல்லாம் அவர்கள் தூக்கி வீசக்கூடிய ஒரு பிரகாசமான சூழ்நிலை இலங்கையில் இருக்கின்றது இந்த சட்டம் சொல்லுகின்ற செய்தி புலம்பெயர் தமிழர்கள் உலக அரங்கில் புகழ் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதேவேளை ஸ்ரீலங்கா அரசியலமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருந்த தப்பான ஆட்சி முறைமைகளில் எதிர் தேர்தல்கள் ஏற்படுத்தும் என்பதையும் உணர முடிகின்றது எனவே இந்த விவகாரம் எதிரான நன்மை பிறக்கும் அந்த நன்மை பிறப்பதற்குரிய வெளிச்சம் தெரிகின்றது சரியான ஒரு கேள்வியை சரியான நேரத்தில் கேட்ட டிவன்யாவர்களுக்கு எமது மகத்தான நன்றிகள் வணக்கம் இது காணொலிக்காக இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை